இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் முகமது நஸ்லான் கசாலி. கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் முகமது நஸ்லான் முகமது கசாலி அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். மலேசிய நீதி பரிபாலனத்துறையில் கூட்டரசு நீதிமன்றத்திற்கு அடுத்து இரண்டாவது நிலையில் இருக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் அப்பீல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவிடமிருந்து டாக்டர் முகமது நஸ்லான் பதவி உயர்வுக்கான கடிதத்தை பெற்றுள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கின் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 4,20,00,000 வெள்ளி சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கில் நஜிப் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து நஜிப்பிற்கு 12 சிறை தண்டனையும் 21 கோடி வெள்ளி அபராதமும் விதித்த உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லான் கசாலி என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கடந்த 2019 இறுதியில் விடுதலை புலி இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு சொஸ்மா எனப்படும் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மலாக்கா முன்னாள் காடெக் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சாமிநாதன் உட்பட 11 இந்தியர்களை ஜாமீனில் விடுதலை செய்வதற்கு சொஸ்மா சட்டம் தடை விதித்த போதிலும் ஜாமீன் வழங்குவதற்கு விசாரணை நீதிபதிகள் தங்களின் விவேகமான முடிவை பயன்படுத்த முடியும் என்று அதிரடியான தீர்ப்பை வழங்கி 11 பேர் விடுதலை செய்யப்படுவதற்கு அடித்தளமிட்ட நீதிபதியும் முகமது நஸ்லான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கும் மேலாக கடந்த December 29 தமிழ் சீன பள்ளிகள் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்க கோரி 3 மலாய் அமைப்புகள் தொடுத்திருந்த வழக்கில் தமிழ் சீன பள்ளிகள் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமானவை என்ற அதிரடி தீர்ப்பை வழங்கியவரும் முகமது நஸ்லான் என்பது வரலாறாகும். மலேசிய நீதித்துறையில் ஆற்றல், திறமை, கண்டிப்பு மற்றும் துணிவு என பன்முக ஆற்றலை கொண்டு சட்ட வல்லுநராக விளங்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லான் அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருப்பது மலேசிய நீதித்துறையின் மேன்மைக்கு மற்றொரு மைல்கல்லாகும். கடந்த February 1 அமலுக்கு வந்துள்ள வங்கிகளின் ஏடிஎம் பண பட்டுவாடா சேவைக்கு 1 வெள்ளி கட்டணம் விதிக்கப்படுவதை உடனடியாக ரத்து செய்யுமாறு நிதி அமைச்சர் டாக்டர் தெங்கு ஜப்ருல் தெங்கு அப்துல் அசீஸிற்கு கோரிக்கை வலுக்க தொடங்கியுள்ளது. மக்கள் இன்னமும் பொருளாதார சிக்கலில் இருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த 1 வெள்ளி கட்டண சேவையை மறுபடியும் அமல்படுத்தி இருப்பது கண்டனத்திற்குரியது என்று அம்னோ இளைஞர் பிரிவு நிதி அமைச்சரை கேட்டுக்கொண்டுள்ளது. கொரோனாவின் தாக்கத்தால் நாட்டின் பொருளாதாரமே மீட்சி பெற முடியாமல் இருக்கும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் மக்கள் மீது நிதி சுமையை ஏற்றுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அஸ்ரப் வஜ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். ஷாலம் கோத்தா கம்யூனிங்கில் நேற்று ஏற்பட்ட கோர தீ விபத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று அழிந்தது. இரவு 11:19 மணியளவில் தகவல் கிடைத்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த 25 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டனர். 2 மாடிகளை கொண்ட ஒரு கடை வீட்டில் அந்த கிறிஸ்தவ தேவாலயமான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் மேல் மாடியில் இருந்தது. இச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். கிளந்தான் தும்பாட் ஜலான் வாக்கப் பாருவில் நிகழ்ந்த கோர விபத்தில் 3 உயிரிழந்தனர். ஹோண்டா HRV வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு தீப்பிடித்துக் கொண்டதில் 3 கருகி மாண்டனர். மற்றொருவர் தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் நிகழ்ந்தது. முடி கொட்டுதா, முடி நரைக்குதா, இல்ல ஸ்கால்ப் பிரச்சனை கொடுக்குதா? டாக்டர் ஹேர் அண்ட் ரூட்ஸ் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன். வரும் ஜொகூர் மாநில தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் தேசிய முன்னணி ஒத்துழைப்பு கொண்டிருக்காது என்று மாசிசா தலைவர் டாக்டர் வி காசியோங் இன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்.
கூட்டரசு அரசாங்கத்தை வழிநடத்துவதில் தேசிய முன்னணியும் பிரிகாத்தான் நேஷனலும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்ட போதிலும் அந்த ஒத்துழைப்பு ஜகூர் மாநில தேர்தலில் பிரதிபலிக்காது என்று டாக்டர் வி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று புதன்கிழமை 7 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இத்துடன் நாட்டில் கொரோனா மரணச் சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 31,992 பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீன புத்தாண்டை ஒட்டி சாலை போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகம் தொடர்பில் ஓப் சலாமாட் பாதுகாப்பு நடவடிக்கையில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக போலீசார் கடந்த 4 நாட்களில் 10,000 சம்மன்களை வெளியிட்டுள்ளனர். வேக வரம்பை மீறி வாகனத்தை செலுத்திய குற்றங்களுக்காக அதிகமானோருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் அசீசான் ஹசான் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.